இன்றைக்கி வந்து பலாக்காயை கோலா உருண்டை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள், பலாக்காயை வந்து கட் பண்ணி குக்கரில் 5 விசில் விட்டு எடுத்து வச்சுருக்கு, சின்ன வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கு, பூண்டு, இஞ்சி, வத்தல் 4, தேவையான அளவு உப்பு, பொரிகடலையை பொடி பண்ணி வச்சுக்கலாம், அரிசி மாவு 1 ஸ்பூன் வேணும். இப்போ பலாக்காயை வந்து மிக்சியில் அடிச்சுக்கலாம். பாருங்கள் இப்படி அரைச்சாச்சு. இப்போ பொரியலையை போட்டுடலாம். பொரியலை, சின்ன வெங்காயம், தேங்காய் போட்டுட்டு 1 ஸ்பூன் அரிசி மாவு போட்டுடலாம். அரிசி மாவுங்க இது 1 நிமிஷம் அப்படியே நல்லா பிணைஞ்சு விட்டுக்கலாம். ரொம்பவும் பிணைய வேண்டாம். பிணைஞ்சிட்டு உண்டை பிடிக்க முடியுதான்னு பார்ப்போம். கொஞ்சம் தண்ணியாக இருந்துச்சுன்ட்டு இன்னும் கொஞ்சம் அரிசி மாவு போட்டுடலாம். பாருங்கள் நல்லா உருண்டை பிடிக்க வருது. இந்த அளவு போதும். இப்போ எண்ணெய் சூடாகவும் போட்டு எடுத்துடலாம். அவ்வளோதான். பாருங்கள் எண்ணெய் சூடேறிச்சு. இப்போ போட்டு எடுத்துடலாம். கோலா உருண்டையாகவும் போடலாம், அதே சமயத்தில் இப்படி வடையாகவும் தட்டி போடலாம். நல்லா வேகட்டும். வந்த பிறகு எடுத்துடலாம். பாருங்கள் நல்லா வந்துடுச்சு, கோல்டன் கலர் வந்துடுச்சு. இப்போ எடுத்துடலாம். பலாக்காய், கோலா உருண்டை ரெடிங்க. இதே போல் இது எல்லாத்தையும் போட்டு எடுத்துடலாம். பலா பிஞ்சு, கோலா உருண்டை ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள். பலா பிஞ்சு, கோலா உருண்டை ரெடிங்க. பாருங்கள்.